வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது. இது மிகவும் அவசியம். இன்று இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி தேர்வுகளை பற்றி நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ பிப்ரவரி 12 தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ் முதல் மற்றும் 2 செஷன் முடித்தாங்க. 2 செஷனில் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக ஃபேஸ் பண்ணதாக சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே நேற்று நடைபெற்று 13 தேதி. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா முதல் செஷனுக்கு ஓரளவுக்கு, 2 செஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க தேர்வர்கள். இன்று வந்து பார்த்தீங்கன்னா 14 தேதி. இன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே நடைபெற்று இருக்கு. இந்த செஷனில் எப்படி நடக்குதுன்றதை நம்ம ஈவினிங்காக நம்ம பார்க்கலாம், அதை ஒரு பிரத்யேகமான வீடியோவில். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிடிஆர்பி தேர்வுக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டியது எவை எவை, ஸோ இதை மட்டும் கிரிட்டிக்கலாக பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்டோடைய ஹால் டிக்கெட், சென்டருடைய ஹால் டிக்கெட், ஸோ அட்மிட் கார்டு இரண்டில் நீங்கள் கம்பல்சரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அந்த ஃபோட்டோவை அந்த எக்ஸாம் சென்டரை உள்ளே போக அலோவ் பண்ணுறப்ப அந்த இடத்துல நீங்கள் அதை ஒட்டணும். ஸோ அது கூட உங்களுடைய COVID-19 சர்டிஃபிகேட், 2 போட்டிங்கன்னா 2 உண்டான சர்டிஃபிகேட், ஓகேங்களா. 1 வந்து இப்போ தான் நீங்கள் 2 தேதி இந்த டைம்குள்ளே வந்துருச்சுன்னா 2 போடணும். இன்னொரு டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து எக்ஸாம் பின்னாடி இருந்துச்சுன்னா 1 போதும். ஸோ இது எதுவுமே நீங்கள் போடலை அப்படின்னா ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு 72 மணி நேரத்துக்கு முன்கூட்டி எடுத்தது. ஸோ இதுக்கு உண்டான 2 ப்ரூஃபும், இந்த ஹால் டிக்கெட்டையும் இந்த COVID-19 சர்டிஃபிகேட்டையும் அவங்க எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்டருந்து வாங்கிப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய வேலிடான ஐடி ப்ரூஃபு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட், இவை அனைத்திலுமே இந்த வேக்சின் சர்டிஃபிகேட்டு, ஐடி ப்ரூஃபு, ஹால் டிக்கெட், இதில் எல்லாம் இருக்கிற நேம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை கடிகாரம், இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, சின்ன சின்ன டிவைசஸ்ஸு, அந்த மாதிரி எதுவுமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. மொபைல் ஃபோன்ஸ் அறவே இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே அவங்க கிளியராக செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, ஷூவு, பெல்ட்டு, ஸோ அதெல்லாமே போடக்கூடாது. ஸோ லேடிஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க, ஒரு சிலர் வந்து கேட்டுட்ருக்காங்க இந்த தாலி, மெட்டி செயின் எல்லாமே போடலாமா அப்படிலாம், அதை மட்டும் அதெல்லாம் அலோட் ஆனால் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் நீங்கள் கம்பல்சரி போட்டுக்கலாம். அதில் வந்து எந்த விதமான கெடுபிடி எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸு, இந்த மாதிரி தேவையில்லாமல் ஹை ஹீல்ஸு, ஷூஸு, சாக்ஸ், அந்த மாதிரி எதுவுமே போட வேண்டாம். ஸோ இதை தவிர்த்தாலே நீங்கள் அந்த மன உளைச்சல் எல்லாமே மீதியாக இருக்கணும். எக்ஸாம் சென்டருக்கு 1 முன்கூட்டியே போயிடுங்க. ஸோ நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உடனே கூட நம்ம சேனலில் செய்தி அடிக்கும்.